நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளை கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸில், அதாவது லாக்டவுன் பீரியடில், கடையில் ரோட் கடையில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே நமக்கு வந்து வெற்றி பெற்றவங்களாக தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி பெற்றவங்களுடைய ஒரு சின்ன வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, ரோட் சைடில் நொங்கு விற்கிறாங்க இல்லையா, அவங்களோட வீடியோ தான் இது. என்னமோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அவங்களுடைய உழைப்பில். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்திருக்கேன். என்னுடைய பார்வையில், என்னுடைய கோணத்தில் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக வெட்டி ரோட் சைடில் உட்காந்து அதை வியாபாரம் பண்ணி அதில் வந்து அவங்க பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு வந்து சாதாரண விஷயம் தான், ஆனால் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வீடியோ நான் எடுக்கும் போதே வந்து அவருக்கு இந்த ஃபோட்டோஸு, இந்த கேமரானு என்னன்னே தெரியல. இருந்தாலும் நமக்காக வந்து அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவருக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ரோட் சைடில் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய திறமை படைத்தவர்கள். வாழ்க்கையில் எப்படினாலும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற போராட்டத்தில் ஓடிட்டுருக்காரு. அவருடைய பேட்டியை கொஞ்சம் நீங்கள் கேளுங்க. பேர் ஆர்புகான். நம்ம ஊர் கட்டாமட்டி. நுங்கு சாப்பிட்டு நல்லா இருக்கேன், உடம்புக்கும் நல்லது. 10-30 வருஷமாக வியாபாரம் பார்க்குறேன். இதே இடத்துல 30 வருஷமாக வியாபாரம் பார்த்துருக்கேன். விவசாயத்தை கை கொடுக்கணும். நீ ஓடுனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. அவருடைய பார்வையில் பார்த்தா இது எல்லாமே சிம்பிள், ஆனால் நமக்கு அது கொஞ்சம் பெரிய விஷயம். எத்தனையோ அவசர டீ விற்பனையாளர், அவசர மாஸ்க் விற்பனையாளர், அவசர காய்கறி விற்பனையாளர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்களுடைய பிழைப்பு வந்து எப்பயுமே இது தாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிக்குவாங்க, ஆனால் தொழில் அப்படிங்கிறது எப்பயுமே இவங்களுக்கு உண்டு. ₹1 எடுக்கிறேன், நுங்கு ₹1 விற்கிறேன். 10 ரூபாய்க்கு 3 நுங்கு, 3 நுங்கு போடுற வரைக்கும் விற்கிறேன். இப்போ ஒரு நுங்கு 6 ரூபா. ஒரு நுங்கு 6 ரூபா. நல்லா நுங்கு சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். வீடு நல்லா இருக்கணும், அதே போல் நாடும் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து ஈஸியாக சொல்லிட்டாரு. ஆனால் விவசாயத்தை மட்டும் பாதுகாத்தா போதாது இல்லையா, விவசாயியும் நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து செய்து கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, இந்த மாதிரி ஆளுகிட்ட தான் போய் நல்லா பேரம் பேசுறது, 10 ரூபாய்க்கு 3 கொடு, 10 ரூபாய்க்கு 4 கொடு அப்படின்னு. ஆனால் இதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி விற்றாங்கன்னா பேசாமல் வாங்கிட்டு போகிறது, இதுதாங்க மனித இயல்பு. நீங்கள் விவசாயத்தை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் பேரம் பேசாமல் வாழுங்க, வாங்குங்க. இந்த படங்க பார்த்தியா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கூட மாட்டுக்கு யூஸ் ஆகும், மனிதனுக்கும் யூஸ் ஆகும், சரிங்களா. இது வந்து எரிபொருளாகவும் யூஸ் ஆகும். அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்குவோம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து நம்ம சிமக்கல் பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஃப்ரூட் கட்டர் தான், இவரும் வெஜிடபிள் கட்டர் தான். அதாவது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளவங்க அங்கேக்குள்ளேயே சரக்குகளை வாங்கி அப்படி அப்படியே அவங்க விற்று பிழைப்பு நடத்துகிறாங்க. ஒரு சாதாரண அன்னாச்சி பழம் தான், அதை சூப்பராக அதை அழகாக தோல் நீக்கி வெட்டி உங்களுக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனாக தெரியும். இந்த மாதிரி ரோட் சைடு வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா விவசாயத்தை நம்மளே பாதுகாத்ததுக்கு ஒரு ஈக்குவலான விஷயத்தை நம்ம செய்கிறோன்னு அர்த்தம். ஆனால் அவங்ககிட்ட பேரம் பேசாமல் வாங்கணும் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சந்தோஷம், சரிங்களா. நீங்கள் ஒரு மதுரை பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இவருக்கு ஒரு ஊரில் ஒரு அண்ணாச்சி பழம் 10 ரூபா தான், நீங்கள் வாங்கி சந்தோஷமாக சாப்பிடணும், அதுவே போதும். விவசாய இப்போ நம்ம பொருட்களை நம்ம வாங்குவோங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அதை விட ரோட் சைட் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை நீங்கள் வந்து கொடுங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா லாக்டவுனில் எப்படி மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே கடந்தோம் யோசிச்சு பார்த்தீங்களா, ஒரு அப்பள பாக்கெட் வாங்க கூட நீங்கள் வெளியே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கடவுளுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு, இந்த மாதிரி விவசாயிகளுக்கும் இந்த பொருளை பாதுகாத்ததுக்காகவும், இந்த பொருளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும், இந்த பொருளை சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து அவங்க குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிற வியாபாரம் நடந்ததுக்காகவும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த வீடியோ